தினமலர் .com நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மழை வந்தது, எங்கே போச்சுனே தெரியல, அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நேற்று சொன்னேன், சமைக்கும் போது பார்த்து சமைங்க, ஏன்னா ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி சேஃபாக சமைக்கிறதுன்னு சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நியூஸும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வெடித்து 50 குடிசைகள் சாம்பல். இது என்னென்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 50 குடிசைகள் வந்து சிலிண்டர் வெடித்ததுனால எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. இது இனிக்கான இஷ்யூ. சரி, இதுக்கு என்ன தீர்வு இருக்கலாம் அப்படின் போது, அந்த காலத்தில் காமெடியாக நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சிலிண்டர் வெடிச்சிருச்சுனாலே ஒரு மருமகள் இருக்கா, அவங்கள வந்து மாமியார் குடும்பப்படுத்தி சிலிண்டர் வெடிக்க வச்சு சாவடிச்சிட்டாங்கன்ட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், அதெல்லாம் வந்து ஒரு காமெடி, ஒரு டைம். உண்மையான ரீசன், எதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னும் போது, ஃபஸ்ட்டு சிலிண்டர் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளை பண்ணுறால பையன் அவன் முன்னாடி செக் பண்ணிவிடுங்க, நான் நாடலில் போட்டு எதனா இஸ் சவுண்டு வருதா இல்லை லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க அப்போவே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் வந்து அர்ஜென்ட்டாக காலையில் வேலையில் மாற்றும் பொழுது அதை கண்டுபிடிக்க மாட்டோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்குறீங்கன்னா அதை க்ளோஸ்டு கபர்ட்குள்ளே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷனே இருக்காது, அண்ட் என்றைக்கினா ஒரு நாள் வந்து லீக் ஆச்சுன்னா கூட நம்மளால் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் திங் வந்து, கேஸ் ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் எப்பவுமே விண்டோக்கு நியர்பையில் வைங்க. ஸோ காத்தோட்டமாக இருக்கும், என்றைக்கினா ஒரு நாள் லீக்கேஜ் ஆச்சுனா கூட ஒரு பெரிய இஷ்யூவாக மாறாது. அதே மாதிரி சமையல் அறையில், பொதுவாக வந்து சமையல் அறையிலே சில பேர் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விளக்கு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இன்றைக்கும் ஒரு நாள் லீக் ஆகும்போது நீங்கள் வீட்டில் இல்லைனா அந்த விளக்கில் பட்டு எதனா ப்ராப்ளம் அரைஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பூஜை ரூம் வந்து சமையல் அறை கூட இருக்கும் பொழுது அதில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ நாடலை ப்ரெஸ் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் வருதா இல்லையா அப்படின்ட்டு. தென் உடனே ஸ்மெல் வந்துருச்சு, என்னடா பண்ணணும் அப்படின்னோடனே, நம்ம வீட்டில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வட்டி குச்சி கடிச்சு எடுத்து போய் பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, புகை வர நெருப்பு பிடிக்குதா அப்படின்ட்டு. அது வந்து சுத்த முட்டாள்தனம். நீங்கள் பண்ணும்போது திடீர்னு பிளாஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ காஷனாக இருங்க, அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. உடனே உங்களோட எல்பிஜி நம்மளுக்கு வீட்டில் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த பையனோட காண்டாக்ட் நம்பரோ இல்லை உங்களுக்கு யார் ரீட்டெயிலர் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பற்ற வைக்கும் பொழுது, ஒரு இதுலேருந்து இன்னொரு பற்ற வைக்கிறதுக்கு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே பேப்பர் கிழிச்சு எடுத்து பற்ற வைப்பாங்க, அதுவும் தப்பு. ஒன்று வட்டி குச்சி பயன்படுத்தலாம், இல்லை லைட்டர், அதாவது கேஸ் சிலிண்டர் லைட்டர்ஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பால் பொங்கும். சம்டைம்ஸ் வந்து இப்போ பாலோ இல்லை அரிசி சாதமோ வச்சுட்டு என்ன பண்ணுவோம், சீரியலுக்கு போயிடுவாங்க பெண்கள். போயிட்டு அடுத்த எப்போ இன்டர்வல் வருதோ அது வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும், பால் பொங்கி சிலிண்டர் ஆஃப் ஆகிடும், இல்லை அந்த சாதம் பொங்கி கூட சிலிண்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அதை காஷனாக இருங்க. அடுப்பில் எதனா ஒன்று வச்சோன்னா அந்த எண்ணெய் அங்கேயே வைங்க, வேறு எதுலேயுமே டைவெர்ட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், குழந்தைங்கள சிலிண்டர் ஹேண்டில் பண்ண விடாதீங்க. அண்ட் சிலிண்டர் வாங்கும்பொழுதே அதோட குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. பார்க்கும்போது புதுசாக தெரியும், ரொம்ப துரும்படிச்சா மாதிரியோ இல்லை நம்ம அந்த நாடல் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப துரும்படிச்சிருந்தாலோ தயவு செஞ்சு அந்த சிலிண்டர் வாங்காதீங்க. அண்டு நியூ கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து நானே ரிப்பேர் பண்ணுறேன். நம்ம பசங்களாம் வீட்டில் என்ன பண்ணிட்டோம், எதனா ஒரு சின்ன ஃபேனோ இல்லை டிவியோனா நம்மளே கைட்டு ரிப்பேர் பண்ணி மாட்டிடலாம். பட் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், வெடிச்சதுன்னா நமக்குன்ட்டு இல்லை, நம்ம சுற்றி பல குடும்பங்களோட உயிர் வந்து இந்த சிலிண்டர்னால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை ரிப்பேர் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ குட் காஸ், நல்ல விஷயம். இது ஆண்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு நான் சொன்ன கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னதை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன பிரச்சனையை பத்தி பேச போறேன் அப்படின்றத மார்னிங் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம பதிவு செய்யலாம். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. நாளைக்கு வேற ஒரு பிரச்சனையோட சந்திக்கிறேன். Until then, this is Hariharan signing off. Take care, bye bye.